できたもんだよ。へえ。ベースもですね。இத சொன்னேன் கேட்டாங்க. உங்க பேர் எங்க ப்ளேஸ் ஆயிருக்கீங்க? ஓகே. என்னோட நேம் கணேஷ். ஓகே. என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. ஓகே. அண்ட் நான் படிச்சதெல்லாம் கலசலிங்கம் யுனிவர்சிட்டில 18 பிளஸ் 2 தான். ஸோ நான் குவாண்டலர்னு ஒரு குவாண்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு கம்பெனியில் பேசாக இருக்கேன். அண்ட் அவ்வளோதான். எத்தனை கம்பெனி இன்டர்வியூஸ் இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஸோ நான் கம்பெனிஸ் ஆஃப் கேம்பஸில் நான் ஒரு 6 கம்பெனி அட்டன் பண்ணியிருக்கேன். ஆஃப் கேம்பஸ்னால் நீங்கள் 2018 ஸோ இங்கே வந்துங்க. ஓகே வந்து. ஓகே. அண்டு கேம்பஸ் இன்டர்வியூலாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் ஒன்லேயே வெளியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு ஆப்ஸ் டிடியூட் சுத்தமாக வராது. ஸோ ஃபஸ்ட் ஒன்லேயே வெளியே வந்துடுவேன். அண்டு அப்போது எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அவ்வளோ கிடையாது. ஸோ அப்போது எதுவுமே நாலேஜ் எதுவுமே இல்லை. ஸோ ஏதாவது கோர்ஸ் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு ஐடியா கொடுத்தானா பரத் தான் கொடுத்தான். ஸோ நம்ம கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பரத் தான் கொடுத்தது. ஸோ ஓகே, அப்போது நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு இதாக சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் என்ன ஷூட் பண்ணலாம் அப்படின்னு. அண்டு நாங்கள் ஆல்ரெடி ஃபைனல் இயர் பண்ணும்போது ப்ராஜெக்ட் வந்து வெளியே இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அண்ட் அப்போவும் இங்கே பைலகம் கேட்டிருந்தோம் நாங்கள், அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பட் இங்கே பைலகமில் கேட்டிருந்தோம். பட்டு இங்கே வெளியே வர பண்ண முடியாமல் போச்சு. நாங்கள் அவங்கள தான் பண்ணோம். அண்ட் அப்புறம் முடிச்சு 18 முடிச்சுட்டு ஒரு 10 டேஸ் வீட்டில் இருந்திருப்போம். அப்புறம் அவன் ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னான், பரதோட ஃப்ரெண்டு சொன்னான், பைலகம் பண்ணலாம் அங்கே எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அண்டு அதே மாதிரி ஆப்டிடியூட் ட்ரைனிங்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாமே அங்கே சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நம்ம அங்கே நல்லாருக்குமே அப்போ கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஸோ அங்கே வந்து கேட்டோம். அப்போ தான் நீங்கள் சொன்னீங்க இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். அண்டு அதே மாதிரி இங்கே ஃபீஸும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஃபீ அதே மாதிரி இப்போ நான் ஜாவா வந்தேன்னா எனக்கு HTML பேசிக்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்போது எனக்கு எல்லாமே நாலேஜ் இருக்குது, வெப் டிசைனிங் நாலேஜ் இருக்கும் அண்டு அதுமே ஜாவா SQL பேசிக் நாலேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஓகே இங்கே அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ப்ரோக்ராமிங் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்கல்ல, ப்ரோக்ராமிங் ட்ரெயின் பண்ணும்போது ஒரு ட்ரெயினியாக நான் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணும், அதோட சின்டாக்ஸ் கற்றுக்கிட்டால் மட்டும் போதுமா? ஃபஸ்ட்டு ட்ரெயினர் சொல்லி கொடுத்துறத நம்ம கற்றுக்கிட்டாலே போதும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம அதில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். இப்போ ஜாவா இருக்குன்னா ஜாவாவில் என்னென்ன பேசிக்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு இங்கே கற்றுக்கிட்டது போக அவங்க சொல்கிறத வச்சு நம்ம ரூமு இல்லை வீட்டில் போய் நம்ம போட்டு பார்த்தாலே போதும், நம்ம ஈஸியாக அதை கற்றுக்கலாம். எவ்வளோ நேரம் அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் தேவைப்படும்? ப்ராக்டிஸ் இப்போ ஒருத்தங்க இதோட பொறுத்து எதுனா, இப்போ நான் அங்கே இங்கே இப்போ வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே ட்ரெயினர் முடிச்சுட்டு கிளாஸ் முடிஞ்சு ஒரு 1 hour இருந்து போட்டு பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டா நான் ரூமில் போயும் நைட்டு ஒரு 2 or 3 hours போகுது. ஏன்னா இன்றைக்கி சொன்னது மட்டும் நம்ம கற்றுக்கிட்டா போதும், நம்ம அதுக்கு மேலே வெறும் கற்றுக்கணும் தேவையில்லை. ஏன்னா போக போக எல்லாம் கற்றுப்போம். ஸோ அவங்க இன்றைக்கி என்ன சொன்னாங்க, இந்த டாபிக் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னா அதை மட்டும் கற்றுக்கிட்டா போதும். நான் இன்றைக்கி ஸ்ட்ரிங் கிளாஸ் அதுமாதிரி சொல்லித்தராங்கன்னா அதை மட்டும் இன்றைக்கி ஃபுல்லாக கற்றுக்கிட்டா போதும். ஸோ அதில் வந்து பேசிக்காக இல்லாமல் ஃபுல்லாக இன்டெப்த்தாக கற்றுக்கணும். ஸோ அன்னைக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை இன்டெப்த்தாக கற்றுக்கிறதே நம்ம போதும். இன்டர்வியூவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதும் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஒன்று தானா இல்லை வேறு வேறையா? ரெண்டு வேறு வேறையா? இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது வேறு, ப்ரிப்பேர் பண்ணுறது வேறு, நம்ம அதை வந்து சொல்கிறது வேறு. ப்ரிப்பேர் ஒரு மாதிரி பண்ணுவோம், நம்ம எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணுவோம், பட் சொல்கிறத வந்து ஒரே ஒரு லைனாக சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்குன்னா பேசிக்லேருந்து என்னெல்லாம் இருக்குது, ஸ்ட்ரிங்குனா இது, ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பேசிக்லேருந்து சொல்ல ஆரம்பித்தாலே போதும். இந்த 6 இன்டர்வியூவில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஸோ இப்போ என்னெல்லாம் கேட்குறாங்க, டெக்னிக்கல் என்ன கேட்குறாங்கன்னு ரொம்பலாம் மாட்டாங்க, ப்ரெஷருங்கிறதால ரொம்பலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ பேசிக்காக ப்ரோக்ராமிங் லாஜிக் எப்படி திங்க் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. பேசிக் ப்ரோக்ராமிங் தான், நம்ம லேபில் போட்ட ப்ரோக்ராமிங் லைக் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அதே மாதிரி ப்ரிண்டிங் ஸ்டார் அதே அதுதான் கொடுப்பாங்க. ரொம்ப நம்மளால் வந்து ரொம்ப நாலேஜெலாம் இருக்குன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம அவங்க கொடுக்குற டாஸ்க் முடிச்சாலே போதும். அவங்க என்ன டெக்னிக்கலாக எதாவது கொடுக்காங்கன்னா அதுவும் பேசிக்காக தான் இருக்கும், ரொம்பலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுமாரி குவஸ்டின்ஸும் HR போனால் ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன ஸ்ட்ரிங்னா என்ன, எப்படி JVM என்ன, எப்படி ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டு, ஸோ இதுவே பேசிக் கொஸ்டின் தான் இருக்குமே தவிர ரொம்பலாம் இந்த போக மாட்டாங்க. ஸோ நம்ம பேசிக்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், அதுமாதிரி லாஜிக்கல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது குவஸ்டின்ஸ் கேட்குறீங்களா? தேங்க்யூ.